மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே கொரோனா வைரஸ் பெருமளவிலே உயிரிழப்பையும் உடமை இழப்பையும் பொருளாதார வீழ்ச்சியையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது இந்த சூழலில் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்று இன்னொன்று மக்களுக்கு இருக்கிற பல ஐயங்களுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது சிலர் கேட்கிறார்கள் இந்த கொரோனா வைரஸ் எவ்வளவு நாளையிலே முடிந்து போகும் கொரோனா வைரஸ் ஒரு சளி தொற்று என்று நான் சொல்லியிருக்கிறேன் இதற்கு முன்னும் ஆறு இதற்கு வைரஸ்கள் நம்மோடு பழகி கொண்டிருக்கின்றன அந்த ஆறு கரோனா வைரசிலே ஏற்படாத அளவுக்கு பெரிய பீதியை ஏற்படுத்தி இருப்பது இந்த ஏழாவது கொரோனா வைரஸ் அந்த ஆறு கொரோனா வைரஸும் சளியைத்தான் சளி தொற்றைத்தான் உருவாக்கின அவைகள் உலகை விட்டு போய்விட்டனவா என்றால் போகவில்லை இந்த கொரோனா தொற்று இருக்கிறதே அந்த தொற்று மறைந்து விடுமா போய்விடுமா என்றால் அது போய்விடும் என்று சொல்ல எந்த அறிவியலாருக்கும் துணிவு வரவில்லை ஏனென்றால் அது மக்களிடத்திலே பரவிவிட்டது துவங்கி துவங்கிவிட்டது அது எல்லோரையும் பிடித்துக் தான் இருக்கும் சளி எப்படி ஒரு காமன் கம்ப்ளைண்ட் கோல்டு காமன் கோல்ட் அண்ட் காஃப் ஒரு சாதாரணமாக சளி தொற்றை போல ஒரு தும்முகிற போது இரும்புகிற போது காற்று திவலைகளிலே அடித்து வருகிற மிதந்து கொண்டு வருகிற இந்த நுண் வைரஸ் அடுத்தவர் உடலுக்குள்ளே நாசி மூலமாக கண் மூலமாக வாய் மூலமாக உள்ளே சென்று கோவிட் நைன்டீன் என்கின்ற ஒரு பெரும் தொற்றை உருவாக்குகிறது அப்போது இந்த வைரஸ் நமக்குள்ளே வந்தாலும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு தான் சொன்னேன் நாம் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் கட்டாயம் வைரஸ்னாலே பல கெடுதிகள் நிகழ்ந்திருப்பதைப் போல பல நன்மைகளும் நிகழ்ந்திருக்கின்றன அப்போ இந்த கரோனா தொற்று எப்பொழுது தீரும் என்றால் அது தீர்வதற்கு வாய்ப்பே இல்லை அது மனித இனம் இருக்கிற வரையில் அது இருந்து கொண்டுதான் இருக்கும் இப்பொழுது கூட சிக்கன் குனியா பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள் என்றோ சிக்கன்குனியா ரெண்டாயிரத்தி பதினாறிலேயே விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுதும் ஸ்பொராடிக்காக இங்கொன்றும் அங்கொன்றுமாக இன்றைக்கும் பீடிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள் அப்படித்தான் இந்த கோவிட் நைன்டீன் தொற்றும் இந்த மண் உள்ளவரை மானுடம் உள்ளவரை இந்த மண்ணிலே அது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏனென்றால் அது வந்துவிட்டது இப்போ அதிலே இருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் அந்த தொற்று நம்மை தீண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு எத்தனை அறிவுரைகளையும் நம்முடைய அரசுகளும் துறையும் பல்வேறு துறையைச் சார்ந்த வல்லுநர்களும் வழிகாட்டுகிறார்கள் அந்த வழிகாட்டுதல் முறையை நாம் எல்லோரும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் இப்பொழுது மக்கள் மத்தியில் பார்க்கிறேன் அழட்சிய போக்கை சமீபத்தில் இரண்டு வாரத்திற்கு முன்னால் நான் மேற்கு வங்கம் சென்றிருந்தேன் கல்கத்தா சென்றிருந்தேன் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதை போல தான் அங்கும் மக்கள் இருக்கிறார்கள் சரியாக அந்த முக வாயு நாசி கவசத்தை அணிவது இல்லை அப்படியே அணிந்திருந்தாலும் அதை மூக்குக்கு கீழே எடுத்து விட்டு கொண்டு திரிகிறார்கள் அது போடுவதிலே அர்த்தமே இல்லை ஒன்று உண்மைதான் அந்த நாசி கவசத்தை போட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இயல்பான சுவாசம் கொஞ்சம் தடைபடுகிறது தான் கொஞ்சம் நாம் சாதாரணமாக சுவாசிக்க முடியாமல் கொஞ்சம் சிறு திணறலோடு சுவாசிக்கிற நிலை உருவாகிறது தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மூச்சே விட முடியாத நிலை உருவாகி வாழ்க்கையே முடிந்து போவதோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த சிறிய சங்கடங்களை நாம் சகித்து கொள்ளலாம் அந்த முக நாசி கவசத்தை அணிவதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் இதை சொன்ன உடனே சில பேர் வீட்டுக்குள்ளே போட்டுனா அறியாமை எங்கே போட வேண்டும் வெளியிலே போகிற போது வெளியிலே புழங்குகிற போது சமூகத்தோடு நீ ஒன்றி போகிற நிலை ஏற்படுகிற போது அதை அணிந்து கொள்ள வேண்டுமோ தவிர வீட்டுக்குள்ளே இருப்பவர்களெல்லாம் அதை போட்டுக்கொண்டு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இதை புரிந்து கொள்ளுங்கள் எப்போ பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கும் போது கூட போட்டுட்டு தூங்குகிற அறிவாளிகள் இருக்கிறார்கள் என்ன அது காற்றில் உள்ள போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவரை தொட்டாலே அது ஒட்டி கொள்ளப் போவதும் இல்லை இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணிய வைரஸ் ஒன்று நாசி மூலமாக உள்ளே போக வேண்டும் அல்லது வாய் மூலமாக உள்ளே போக வேண்டும் அல்லது கண்ணிலே இருக்கிற சவு மூலமாக ஈரப்பதமுள்ள அந்த வழியினாலே தான் அது உள்ளே போகும் கையிலே தொட்டாலே அது உள்ளே போகாது கையை வாய்க்கு மூக்குக்கு கண்ணுக்கு கொண்டு போனால் தான் அது உள்ளே போகும் ஆகையினாலே அது நேரடியாக ஒருவர் தும்புகிற போதோ இரும்புகிற போதோ அது அப்படியே காற்றிலே வந்து நம்மை தொற்றிக்கொள்வதை தடுப்பதற்கு தான் அந்த நாசி வாய் கவசத்தை அணிந்து கொள்கிறோம் ஒன்று இரண்டாவது தனி மனித விலகல் இந்த தொற்று பாதிக்கப்பட்டவர்களும் சரி தொற்று பாதிக்கப்படாதவர்களும் சரி ஒருவருக்கொருவர் அருகிலே இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன் தொற்று இல்லாதவராக இருந்தால் அவருக்கு தொற்றிக்கொள்ள கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தொற்று உள்ளவராக இருந்தால் அவர் மற்றவருக்கு தொற்றுவிட வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் அந்த இரண்டு மீட்டர் இடைவெளி என்று சொல்லுகிற சமூக இடைவெளியை நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இது மிகவும் அவசியம் மூன்றாவது நம்முடைய கை முகம் இவைகளை கட்டாயம் அடிக்கடி கழுவ வேண்டும் அதில் என்ன கஷ்டம் இருக்கிறது கொஞ்சம் சோப் போட்டு கையை கழுவிக்கிறது நமக்கு என்ன சிரமம் இருக்கிறது முகத்தை நன்றாக சோப்பு போட்டு கழுவி கொள்வதில் என்ன கஷ்டம் இருக்கிறது ஒன்றே ஒன்று என்னன்னா சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனத்துக்கு நாம் கொடுக்க போகிற விலை இருக்கிறதே அந்த விலை சொல்வதற்கு அரிய விலை ஒப்பிட்டு பார்க்க முடியாத விலை ஆகையினாலே ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஒரு அச்சம் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஏதாவது வழியிலே அது தொற்றிக்கொண்டால் கொண்டால் என்ன செய்வது என்று வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இது இந்த மண்ணினுடைய பழக்கம் வீட்டு வாயற்படியிலே ஒரு கலையத்திலே தண்ணீர் வைத்து அதிலே ஒரு சொம்பு வைத்திருப்பார்கள் வெளியிலே சென்று வருபவர்களெல்லாம் கால் கை முகத்தை கழுவி கொண்டுதான் வீட்டுக்குள் வர வேண்டும் என்ற ஒரு மரபு தமிழனுடைய பாரம்பரியம் அதையெல்லாம் நான் விட்டு தொலைத்து விட்டு இன்றைக்கு ஏதோ புதிதாக அறிவியல் உலகம் நமக்கு தந்ததைப் போல கால் முகத்தை வெளியிலே சென்று வந்தால் கொள்ளுங்கள் என்று அறிவியல் ஆலோசனை போல கொண்டு திரிகிறோம் அது ஒரு அனுபவ உண்மை ஆக நாசிமுக கவசம் மனிதல் தனிமனிதன் விலகி இருத்தல் இரண்டு மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தல் கைகளையும் முகத்தையும் சோப்பு போட்டு நன்றாக கழுவிக்கொள்ளுதல் எதை ஒன்றை தீண்டிய பின்னாலும் தீண்டுகிற போதும் கையிலே சானிடைசர் என்று சொல்லுகிற அந்த கிருமி நீக்க திரவத்தை பயன்படுத்துதல் என்பது நமக்கு தற்காப்புக்கு உலகம் காட்டி இருக்கிற வழி அறிவியல் உலகம் சொல்லி இருக்கிற மார்க்கம் இதை ஒவ்வொருவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும்